ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி குக்கிங். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஒரு ரெசிபி சூப்பரான, ரொம்ப டேஸ்டான இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு வதக்கு சட்னிங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபி. இப்போ வாங்க, சூப்பரான ஒரு வதக்கு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட்டான உடனே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாதிரி வருது பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்து வரட்டும். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். 1 கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிருவோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதோ இது மாதிரி. இப்போது சின்னதாக ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற வதக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஆல்வேஸ். தேங்க்யூ, பாய்.